ஐநா பாதுகாப்பு சபையில் இந்தியா ஜப்பான் நிரந்தர உறுப்புரிமை பெற இலங்கை ஆதரவு. கோட்டபாய பதவி விலகியமை தொடர்பில் விமர்சனங்கள் உள்ளன. நாமல் ராஜபக்ஷ. ஸ்ரீலங்காவிற்கு உறுதியளித்த ஐநா. கொழும்பில் புரட்சி வெடிக்கும். அடுத்தடுத்து வெளிவரும் அபாய எச்சரிக்கை. திடீர் எச்சரிக்கை. அதிகரிக்கப்படவுள்ள மின்வெட்டின் நேரம். நாடாளுமன்றத்தை கலைக்க முடியும். எதிரணி போடும் கணக்கு. ஜனாதிபதிக்கு எதிராக நீதிமன்றம் செல்லும் சஜித்தானி. அணு ஆயுதங்கள் பயன்படுத்தினால் பேரழிவை சந்திக்க வேண்டியிருக்கும். ரஷ்யாவிற்கு அமெரிக்க எச்சரிக்கை. ஐநா பாதுகாப்பு சபையில் ஜப்பான் மற்றும் இந்திய ஆகிய நாடுகள் நிரந்தர உறுப்புரிமை பெறுவதற்கு மேற்கொள்ளும் பிரச்சாரத்திற்கு இலங்கை அரசாங்கம் இலங்கை முழு ஒத்துழைப்பு வழங்கும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியின் இந்த கருத்தை வரவேற்ற ஜப்பான் வெளிவிவகார அமைச்சர் சர்வதேச அரங்கில் ஆசியாவிற்கு வலுவான பிரதிநிதித்துவம் தேவை என்றும் வலியுறுத்தினார். இதேபோலே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே சிங்கப்பூர் பிரதமருடன் டோக்கியோவில் சந்தித்தார். ஜனாதிபதி அலுவலகத்தின் கீழ் சர்வதேச வர்த்தக அலுவலகம் ஒன்று ஸ்தாபிக்கப்பட்டிருப்பது தொடர்பில் இந்த சந்திப்பின் போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே சிங்கப்பூர் பிரதமரிடம் விளக்கம் அளித்தார். சிங்கப்பூருடனான சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்த முன்னுரிமை வழங்குவதாகவும் ஜனாதிபதி இதன்போது குறிப்பிட்டார். இதனை வரவேற்று பிரதமர் லீ சியங் லூங் இலங்கையில் முதலீடு செய்ய சிங்கப்பூர் மீண்டும் எதிர்பார்த்திருப்பதாக தெரிவித்தார். அடுத்த வருடம் இலங்கை 75வது சுதந்திர தினத்தை கொண்டாட இருக்கும் நிலையில் இலங்கைக்கு விஜயம் செய்யுமாறு சிங்கப்பூர் பிரதமருக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அழைப்பு விடுத்துள்ளார். பல்வேறு காரணங்களால் சமூகம் ஒன்று வீழ்ச்சியடைந்துள்ள சந்தர்ப்பத்தில் நாடு வீழ்ச்சியடைந்தால் நாட்டை மீட்டெடுப்பது சிரமம் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். கோட்டபாய ராஜபக்ஷ பதவியிலிருந்து விலகியமை தொடர்பில் பலருக்கு விமர்சனங்கள் இருக்கின்றனர். எம்எல் பலருக்கும் அப்படியான விமர்சனங்கள் இருக்கின்றது. நான் அதனை வேறு விதமாக பார்க்கின்றேன். 88-89 ஆண்டுகளில் அன்றைய ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசவை போல் சுமார் 60,000 இளைஞர்களை கொலை செய்து கோட்டபாய ராஜபக்ஷவும் இதனை அடக்கியிருக்கலாம். ஜனாதிபதி மாளிகைக்குள் வரும்போது தாக்குதல் நடத்தி துப்பாக்கிச்சூடு நடத்தி அடக்கியிருக்கலாம். எனினும் கோட்டபாய ராஜபக்ஷ அப்படி செய்ய தயாராகவில்லை. ஜனாதிபதி மாளிகைக்கு நுழையும் போது துப்பாக்கிச்சூடு நடத்தி தாக்குதல் நடத்தி அடக்கியிருந்தால் அரசாங்கம் பாதுகாக்கப்பட்டிருக்கும். நீங்கள் வழங்கிய வாக்குரிமை உறுதியாக இருக்கும். எனினும் நாட்டில் இளைஞர் எழுச்சி ஏற்பட்டு நாடு வீழ்ச்சியடையும். அரசாங்கத்தை பாதுகாப்பதா நாட்டை பாதுகாப்பதா என்ற இரண்டு மாற்று வழிகளில் ஒன்றே கோட்டபாய ராஜபக்ஷவுக்கு இருந்தது. அரசாங்கத்தை எம்மால் கட்டியெழுப்ப முடியும். ஆனால் வீழ்ச்சியடைந்த நாட்டை கட்டியெழுப்புவது கஷ்டமானது. குறிப்பாக சமூகம் வீழ்ச்சியடைந்துள்ள சந்தர்ப்பத்தில் நாடு வீழ்ச்சியடைந்தால் நாட்டை கட்டியெழுப்புவது சிரமம். இதனால் 69 லட்சம் மக்களின் ஆணியை பொருட்படுத்தாது. அரசாங்கம் வீழ்ச்சியடைந்தால் பரவாயில்லை, நாடு பாதுகாக்கப்பட வேண்டும் என்று தீர்மானித்தார். பாதுகாக்கப்பட்ட நாட்டிற்குள் வீழ்ச்சியடைந்த அரசாங்கத்தை உங்களால் மீண்டும் உருவாக்க முடியும். எமது அரசாங்கம் பல பாரிய வேலை திட்டங்களை செய்தது. எனினும் மக்களுக்கு சார்பாக இருந்து எடுத்த சில தீர்மானங்கள் தவறி போயின. உதாரணமாக முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ மக்களுக்கு 350 ரூபாவுக்கு ரசாயன பசலையை வழங்கினார். எனினும் கடந்த காலத்தில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ நல்ல நோக்கத்தில் மக்கள் விசத்தன்மை உணவுகளை உட்கொள்வதை தடுக்கும் நோக்கில் ரசாயன பசலை இறக்குமதியை நிறுத்தி இயற்கை பசலை பயிர் செய்ய முன்னெடுக்க தீர்மானித்தார். எமது அந்த தவறான முடிவு காரணமாக குறிப்பாக ஹம்பாரி மாவட்ட விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். அரசியல் கட்சி என்ற வகையில் அது குறித்து நாங்கள் வருத்தப்படுகின்றோம். பின்னர் அந்த தவறை திருத்தினாலும் நாங்கள் அதனை செய்ய மிகவும் தாமதித்து விட்டோம். சில இடங்களில் எமது கட்சியினருக்கு உதவிகளை செய்ய முடியாமல் போனது. அனைவரையும் ஒரே விதமாக உபசரிக்க முயற்சித்தமையே இதற்கு காரணம். அரசியல் கட்சிகள் என்ற பாரபட்சம் பார்க்காமல் பணியாற்றுமாறு ஜனாதிபதி கோட்டபாய கூறினார். நாங்கள் அப்படி செய்யாவிட்டால் சில கட்சிகள் மற்றும் அதிகாரிகள் கட்சியினருக்கு மாத்திரமே வேலை செய்தனர். எவ்வாறாயினும் நாம் எமது தவறுகளை திருத்திக் கொண்டு மீண்டும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவை கட்டியெழுப்ப நடவடிக்கை எடுப்போம் என கூறினார். ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் அண்டனியோ குட்டோரஸை வெளிவிவகார அமைச்சர் அலி ஜப்ரி சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். நியூயோர்க்கில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளரின் பேச்சாளர் தெரிவித்தார். இலங்கை எதிர்கொள்ளும் சமூக பொருளாதார நிலை தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. இலங்கைக்கான உதவிகளை அணிதிரட்டுவதற்கு ஐக்கிய நாடுகள் சபையால் ஆதரவு வழங்கப்படும் என அண்டனியோ குட்டோரஸ் இதன்போது தெரிவித்தார்.
இலங்கையில் பஞ்ச சூழ்நிலையை எதிர்நோக்கும் மக்களால் எதிர்காலத்தில் பாரியதொரு போராட்டம் முன்னெடுக்கப்படும் என பிவிதுருகல உரிமைய கட்சியின் தலைவர் உதயகம்மன் பிள்ளை எச்சரிக்கை விடுத்துள்ளார். இலங்கையில் அதிகரிக்கும் உணவு மற்றும் மருந்து பொருட்களின் பற்றாக்குறை காரணமாக கடந்த ஏப்ரல் மாதம் மக்களால் முன்னெடுக்கப்பட்டதை விட மோசமான ஒரு போராட்டம் அண்மையில் முன்னெடுக்கப்படும் எனவும் வன்முறைகள் நாட்டில் அதிகரிக்க வாய்ப்புள்ளது எனவும் தெரிவித்தார். மக்கள் தமது கஷ்டங்களின் நிமித்தம் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை எதிர்த்து போராட்டங்களை முன்னெடுக்கும் போது அவர்களை அடக்க முயற்சிப்பதும் நெருக்கடிகளுக்கு தீர்வாகாது. இலங்கை தற்போது எதிர்நோக்கும் பொருளாதார மற்றும் அரசியல் நெருக்கடிகளுக்கு தீர்வு காண அரசாங்கம் இதுவரை முற்படவில்லை. இறக்குமதி செய்யப்படும் மருந்து பொருட்களுக்கும் உணவுப் பொருட்களுக்கும் டொலர் தேவைப்பட்டாலும் இலங்கையில் உற்பத்தி செய்யப்படுபவைகளுக்கு அது தேவையில்லை. இலங்கையில் இருக்கும் இயற்கையான மூலிகைகளை கொண்டு மருந்து வகைகளை உற்பத்தி செய்ய தேவையான நடவடிக்கைகளை அரசாங்கம் இதுவரை எடுக்கவில்லை என்பதோடு இலங்கையில் உற்பத்தி செய்யப்படும் உணவு வகைகளை ஊக்குவிக்கும் அரசாங்கம் தவறியுள்ளது. மக்களின் அடிப்படை மனித உரிமைகளை மீறும் வகையில் அரசாங்கத்தினால் உயர் பாதுகாப்பு வலயம் குறித்தான வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. அதிபர் செயலகம், அதிபர் மாளிகை போன்ற இடங்களை தவிர்த்து மக்கள் சுதந்திரமாக சுற்றித் திரியும் இடங்களை அது உயர் பாதுகாப்பு வலயமாக பிரகடனப்படுத்த முடியாது. மக்கள் சுதந்திரமாக கருத்து தெரிவிக்க அவர்களுக்கு உரிமை உண்டு. அமைதி போராட்டங்கள் வன்முறையாக மாறும் பட்சத்தில் மாத்திரமே காவல்துறையினருக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் சட்டத்தை பயன்படுத்த உரிமை உள்ளது என்று குறிப்பிட்டார். நுரச்சோலை அனல் மின் நிலையத்தின் மூன்றாவது மின்பிறப்பாக்கு இயந்திரம் செயலிழந்துள்ளது. இதனால் இன்று முதல் மின்தடை நேர இடைவெளி நீடிக்கப்படலாம் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் ஜனகரத் நாயக் தெரிவித்துள்ளார். மின்வெட்டு தொடர்பான புதிய அட்டவணை விரைவில் வெளியாகும் என குறிப்பிட்டார். முன்னதாக மின்சார சபை விடுத்த கோரிக்கைக்கு அமைய இன்றும் நாளையும் 2 மணித்தியாலங்களும் 20 நிமிடங்களும் மின்துடிப்பு நடைமுறைப்படுத்தப்படவுள்ளதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. எவ்வாறாயினும் தற்போது நுரச்சோலை அனல் மின் நிலையத்தின் மூன்றாவது இயந்திரத்தில் பழுது ஏற்பட்டுள்ளதால் மின்வெட்டு மேலும் நீடிக்கப்படலாம் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்தார். தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கோ அல்லது ஏலத்தில் அமைச்சர்களை நியமித்துள்ள அரசாங்கத்திற்கோ மக்கள் இறைமை கிடையாது என நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மரிக்கார் தெரிவித்துள்ளார். குறைந்தபட்சம் மாநகர சபைகள் மற்றும் உள்ளூராட்சி சபைகளுக்கு மக்கள் அதிகாரம் இறைமையில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் சுட்டிக்காட்டினார். பாராளுமன்றத்தை கலைக்க வேண்டுமாயின் எதிர்க்கட்சி பெரும்பான்மை பலத்தை பெற வேண்டும் எனவும் அதற்கமைவாக மேலும் 10 ஆசனங்களை மாற்றினால் ஜனாதிபதி விரும்பியோ விரும்பாமல் நாடாளுமன்றத்தை கலைக்க நேரிடும். ஐக்கிய மக்கள் சக்தி, தமிழ் தேசிய கூட்டமைப்பு, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஏனைய கட்சிகள் மற்றும் பொதுஜன பெருமுனவிலிருந்து எதிரணிக்கு வந்த குழுக்கள் உள்ளிட்ட 103 ஆசனங்கள் தற்போது எதிரணியிடம் இருப்பதாக குறிப்பிட்டார். அரசாங்கத்தை ஆதரிக்கும் 10 எம்பிக்கள் எதிர்க்கட்சியுடன் இணைந்தால் தானாக நாடாளுமன்றம் கலைக்கப்படும் என மரிக்கார் கூறுகிறார். உயர் பாதுகாப்பு வலயங்களை நியமித்தமைக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய ஐக்கிய மக்கள் சக்தி தீர்மானித்துள்ளது. இது தொடர்பில் கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் கிரிகல்ல, அரசு ரகசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் உயர் பாதுகாப்பு வலயங்களை உருவாக்க முடியாது. அமைதியான போராட்டங்களை தடை செய்யும் அதிகாரம் அரசு ரகசியங்களை பாதுகாக்கும் சட்டத்திற்கு இல்லை என தெரிவித்துள்ளார். உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்துள்ள நிலையில் மேற்கத்திய நாடுகளால் ரஷ்யாவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் உக்ரைன் மீது அணு ஆயுதங்களை பயன்படுத்துவதை தவிர்க்க முடியாது என அந்நாட்டு அதிபர் புடின் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் சல்லிவன் உக்ரைன் மீது அணு ஆயுத தாக்குதலை நடத்தப்போவதாக தெரிவித்துள்ள ரஷ்யாவிற்கு அமெரிக்கா தீர்மானமான பதிலளிக்கும் என்று கூறினார். நான் தெளிவாக சொல்கின்றேன், ரஷ்யா இந்த எல்லையை பேரழிவு விளைவுகள் ஏற்படும் என்றும் குறிப்பிட்டார். உக்ரைனில் ஆக்கிரமித்துள்ள 4 பிராந்தியங்களை ரஷ்யாவுடன் இணைப்பது குறித்து நடத்தப்படும் பொது வாக்கெடுப்பு நிறைவு பெற்றதும் ரஷ்ய படைகள் தாக்குதலை தீவிரப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுகுறித்து தெரிவித்த சல்லிவன் உக்ரைனில் நடைபெறும் வாக்கெடுப்பு வலிமையல்லது, நம்பிக்கையின் அடையாளங்கள் அல்ல என்று கூறினார். இது ரஷ்யா ராணுவத்திற்கான திரும்ப அழைப்பு என்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்களிலிருந்து அவர்களோடு முயற்சிக்கிறார்கள் என்பதை காட்டுகிறது எனவும் குறிப்பிட்டுள்ளார். உக்ரைன் விவகாரத்தில் ரஷ்யாவும் புடினும் எப்படி மோசமாக போராடிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதற்கான அறிகுறிகள் அவை என்றும் சல்லிவன் கூறினார்.